அனைவருக்கும் வணக்கம். சாலை பணியாளர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும் போன்ற தீர்மானங்கள் சாலை பணியாளர் சங்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்னென்ன தீர்மானங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செப்டம்பர் 7 தமிழ்நாடு சாலை பணியாளர் சங்கத்தின் வட்டக்கிளை மற்றும் பேரவை சங்க கூட்டம் மதுரையில் நேற்று நடந்தது. ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு வட்டக்கிளை தலைவர் முருகன் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் மனோகரன், அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் நீதிராஜா சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் சங்கத்தின் செயல்பாடு 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும், இறந்த சாலை பணியாளர்களின் வாரிசுக்கு பணி வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், சாலை பணியை தனியாரிடம் ஒப்படைக்காமல் அரசே நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சங்கத்தின் மாநில பொருளாளர் தமிழ் நன்றி கூறினார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.